ஜோதிமணி என்ற பெண் உட்பட ஆறு பேர் இணைந்து மாணவர் கோகுல்ராஜை கொன்றுள்ளனர் என கருதும் காவல்துறையினர் அவர்களை திருச்செங்கோடு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இதற்கு முன்பு கொலையை மறைக்க கோகுல்ராஜின் மரணம் தற்கொலை என்று உணர்த்தும் வகையில் அவரை மிரட்டி எடுத்ததாக கூறப்படும் வீடியோ ஒன்றும் சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது. பொண்ணுங்களும் பொய்யா பேசுறாங்க, யார்கிட்டையும் பொழுங்கா பழகாதீங்க, எல்லாம் லவ் பண்றது சொல்லிட்டு ஏமாத்திடுறாங்க, இனியாவது என்ன பத்தியாவது தெரிஞ்சுங்க, எனக்கு இந்த பொய்யான உலகத்தில் இருக்கவே பிடிக்கல, நான் எங்க அப்பா இருக்கிற இடத்துக்கே போறேன், அம்மா தம்பியெல்லாம் நல்லா இருங்க, இந்த பூமியில அளவே எனக்கு பிடிக்கல, என்ன பார்த்தாவது எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பொய்யான பொண்ணுங்களை நினச்சி வேஸ்ட்டாக வாழ்க்கையை வீண் பண்ணாதீங்க, என்னோட முடி தான் உங்கள் எல்லாத்துக்கும். செவனே என்று கிடந்த இடைநிலை சாதிகளை உசுப்பி விட்டு வருகிறார். அதனுடைய விளைவு தான் தென் தமிழகத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆறு மாதத்தில் 100 கொலைகள் நடந்தது. திவ்யா இளவரசனுடைய பிரிப்பு இறுதியாக கடந்த வாரத்தில் கோகுல்ராஜருடைய படுகொலை. எனவே இந்த தமிழகத்தில் கடந்த ஓராண்டு காலத்தில் நடைபெற்றக்கூடிய 110 இந்த ஆணவ கொலைகள் சாதிய ஆதிக்க சாதிய கொடுமைகளுக்கு அல்லது வன்முறைகளுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது பாட்டாளி மக்கள் கட்சியும் ராமதாஸ் அவர்களும் மட்டுமே. முழுக்க முழுக்க இதில் அவர் தன்னை தன்னுடைய கட்சியை இடதுநிலை ஜாதிகள் மத்தியில் தேசிய கட்சிகளுக்கு மாற்றாக திராவிட அண்ணாதிமுக திமுகவுக்கு மாற்றாக நிறுத்திக்கொள்வதற்காக ஒரு மிகப்பெரிய சுயநலத்தோடு சாதி வெறியை தூண்டிவிடுகிறார். இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் 3 பேரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். ரெட்பிக்ஸ் செய்திக்குழு, ரெட்பிக்ஸ் நியூஸ்.